நிச்சயமாக அருண். மதுரை கரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் பசும்பொன் பாண்டியன். இவர் வழக்கறிஞராகவும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியும் நடத்தி வருகிறார். அதன் நிறுவன தலைவராகவும் இவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தின் நீட் மசோதா தொடர்பாக ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதா விவகாரம் தொடர்பாக ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டியாளர் அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் தமிழக ஆளுநரை அவதூறாகவும் கொச்சைப்படுத்தும் வகையிலும் பேசியதாக மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தின் சமூக வலைதள பிரிவின் காவல் ஆய்வாளர் தர்மிளா அந்த புகாரானது அளிக்கிறார். அந்த புகாரை தொடர்ந்து மதுரை கரிமேடு காவல்துறையினர் அந்த பசும்பொன் பாண்டியன் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பசும்பொன் பாண்டியன் என்பவர் ஏற்கனவே இவர் மீது கரிமேடு, அண்ணா நகர், செல்லூர், திலகத்திடல், புதூர், ஜெயந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களின் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கிறது. இவர் பேசிய அந்த வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை நேற்று நள்ளிரவு கைது செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள்.